மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் எம்எம் அப்துல்லா போட்டி. முதலமைச்சரும் கட்சி தலைவருமான முக ஸ்டாலின் அறிவிப்பு. மணிப்பூர் ஆளுநராக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் நியமனம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உத்தரவு. தமிழ்நாட்டில் நான்கு மாதங்களுக்கு பின் நாளை முதல் திரையரங்குகள் மீண்டும் திறப்பு. திரையரங்குகளை தூய்மைப்படுத்தும் பணிகள் தீவிரம். அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட குடியிருப்புகளின் தரம் குறித்து அடுத்தடுத்து எழும் புகார்கள். அப்போதைய அமைச்சர் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் மீது ஊழல் வழக்கு பதிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். காசிமேடு சந்தையில் மீன் விலை பல மடங்கு அதிகரிப்பு. ஆடி மாதம் முடிவடைந்ததால் மீன்கள் விலை மீண்டும் உயர்வு. ஆப்கானில் சிக்கியிருந்த 107 இந்தியர்கள் உட்பட 168 பேருடன் இந்தியா வந்தது விமானம். ஒரே நாளில் 300 இந்தியர்கள் விமானப்படை விமானங்கள் மூலம் மீட்பு. அரசு கலை கல்லூரிகளில் முதுகலை படிப்புகளில் சேர நாளை முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 1 தேதி கடைசி நாள் என கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு. எண்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு வீட்டிற்கே சென்று தடுப்பூசி போடும் திட்டம். தடுப்பூசி போடுவதை விரைவுபடுத்தும் வகையில் புதிய திட்டம் சென்னையில் தொடக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தடுப்பூசி முகாமில் தகராறில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகி கைது. 15 நாள் காவலில் வைக்க மாவட்ட நீதிபதி உத்தரவு. மது விற்பனையில் ஈடுபட்டவரிடம் லஞ்சம் வாங்கிய காவலர் பணியிடை நீக்கம். பணம் வாங்கும் காட்சிகள் வெளியான நிலையில் காவல் ஆணையர் நடவடிக்கை. இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு சற்று குறைந்தது. ஒரே நாளில் 30,948 பேருக்கு கொரோனா. பூந்தமல்லி அருகே வெறிநாய் கடித்ததில் 7 வயது சிறுவன் உயிரிழப்பு. மேலும் 5 சிறுவர்களை வெறிநாய் கடித்ததால் மக்கள் அச்சம். நாளை முதல் மெட்ரோ ரயில்கள் இரவு 11 மணி வரை இயக்கப்படும். முகக்கவசம் அணியாமல் பயணித்தால் 200 ரூபாய் அபராதம் என்று மெட்ரோ ரயில் நிறுவனம் அறிவிப்பு. பழனி அருகே குடும்பமே தீயில் கருகி உயிரிழந்த சம்பவத்தில் புதிய திருப்பம். குடும்பத்தையே கொன்று விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என பரபரப்பு தகவல். சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையில் பழுதாகி நின்ற சரக்கு லாரி. 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் 8 நாட்களுக்கு பின் பெட்ரோல் விலை சற்று குறைந்தது. டீசல் விலையும் 18 காசுகள் குறைந்து விற்பனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.